அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 30% அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாயும் 10 பயணிகளுக்கு தலா 2,000 ரூபாயும் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த மாதம் பயணம் செய்து தேர்வானவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதுபோன்ற திட்டங்களால் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதிகமாக 2023-24 வருடத்தில் கடந்த வருடத்தை விட அதிகமாக 13-14 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த முன்பதிவு வசதியை பயன்படுத்தியிருக்கின்றன. ஆக மொத்தமாக பார்க்கும்போது 29% இன்க்ரீஸ் இந்த ஆன்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. எனக்கு இந்த லக்கி ட்ரா இருக்கிறதெல்லாம் தெரியாது, பட் என்னை இன்வைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது லக்கி ட்ராலாம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு 10,000 தொகை வந்து எனக்கு பரிசாக கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து புக்கிங்கில் போனதில்லை. இந்த டைம் குடும்பத்தோடு புக்கிங் பண்ணி புக் பண்ணி போன பஸ்ஸில் அப்போ போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதனிடையே நவம்பர் 21 முதல் ஜனவரி 20 வரை அனைத்து நாட்களிலும் முன்பதிவுகளுக்கு சிறப்பு குலுக்கல் நடத்தப்பட உள்ளது. இதில் தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனம், 2வது பரிசாக தொலைக்காட்சி பெட்டி, 3வது பரிசாக குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.